திரையுலகத்தின் பீஷ்மராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அன்புச்சவர் தானு அவர்களே, பெப்சியினுடைய தலைவர், நம்முடைய இயக்குனர் செல்வமணி அவர்களே, மேடையில் இருக்கின்ற பல்வேறு தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள், நேரம் கருதி அத்துணை ஜாம்பவான்களுக்கும் அத்துணை திரையுலக சிற்பிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தை நல்ல முறையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர் தானு அவர்கள் சொன்னது போன்று எங்கள் குடும்பத்தினுடைய சகோதரர், நண்பர், நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் அவருடைய திருநாளிலே இந்த படம் இன்று டீசர் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெயரும் ரஜினி. என்னை வெங்கடேஷ் அவர்களும் பழனிவேல் அவர்களும் அழைக்கும் போது ரஜினி சார் படம் தானே, அவர் பேர் தான் நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லிட்டேன். அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த படத்திலே இருக்கும். அவரது ரசிகராக நம்முடைய விஜய் சத்யா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் சத்யா அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயம் ரவி சாயல் அவருக்கு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறுவார்கள். ஒரு திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவாக அவர் நிச்சயமாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆக்ஷன் ஹீரோ தமிழகத்திலே குறைவு, அது அவர் அதை நிறைவு செய்வார்கள். அப்படியே வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய பழனிவேல் அவர்களெல்லாம் சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒரு படம் தயாரிப்பது என்பது தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு பிரசவ வலி 10 மாதம் சுமந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வருகின்ற நிலைமைதான் ஒவ்வொரு இந்த குடும்பத்திற்கும். ஆகவே அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த குழந்தை மிகப்பெரிய அளவிலே சிறப்பான முறையிலே வெளியே வர வேண்டும், ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். நம்முடைய இசையமைப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர், நம்முடைய திரையுலகத்துடைய அத்துணை ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி ஒரு கருத்தை நான் 3 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு திரையுலக நிகழ்ச்சியிலே செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் இசை சேனல்களிலே பாடலாசிரியர் பெயர் போடுகிறார்கள், இயக்குனர் பெயர் போடுகிறார்கள், பாடியவர் பெயர் போடுகிறார்கள், கோடிக்கணக்கிலே நட்டப்பட்டு ரோட்டிலே இருக்கின்ற தயாரிப்பாளர்கள் பெயரில் அது இல்லை, அதில் இல்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. தயாரிப்பாளர் சங்கங்கள் அதற்கு ஒரு முடிவு எடுத்து சேனல்களிடம் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இசை சேனல்களிலே 3 பேருடைய எண்ணு எல்லாம் முதலிட்டு கடம்பட்டு பிரச்சனையை விலைக்கு வாங்கி சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து கொண்டு வருகின்ற போது அவருடைய பெயர் எங்கேயே வரல. இப்பொழுது கூட எல்லோரையும் இயக்குனருக்கு கூட மாலை அணிவித்தார்கள். ஆனால் நம்முடைய தயாரிப்பாளருக்கு யாரும் சால்வை அணிவிக்கவில்லை, அதை நான் அணிவிக்க முடிவெடுத்திருக்கிறேன். ஆகவே தயாரிப்பாளர் என்பது முதல் விட்டு செய்கின்ற ஒரு நல்ல பணி. ஆனால் அவர்கள் வேறாக ஒரு மரத்தினுடைய வேறாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேருக்கு உரிய மரியாதை முக்கியத்துவம் வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோரிக்கையை தயாரிப்பாளர்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து நான் எங்கே சிவனேன் என்று நான் என்னுடைய கல்லூரிகள், என்னுடைய மருத்துவக் கல்லூரிகள், என்னுடைய தொழில்கள், என்னுடைய ஹோட்டல்கள் நான் இருந்தேன். என்னை முதன் முதலாக திரையுலக நண்பர்களுக்கு நான் ஒரு அவசரம் என்றால் உதவுகின்ற ஒரு நல்ல நண்பன். ஆனால் என்னை தயாரிப்பாளர் தானு அவர்கள் என்னை இழுத்து முதல் ஒரு படத்திலே துப்பாக்கி முனையிலே என்னை ப்ரொடியூசராக மாற்றிவிட்டார்கள். அடுத்து சுந்தர்சி அரண்மனை திரையிலே என்னை தயாரிப்பாளராக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குடும்பத்திலே நானும் ஒரு அங்கம், ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். வெங்கடேஷ் அவர்களுக்கும் நம்ம பழனிகள் அவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த படமாக அமைய வேண்டும், ஒரு ஆக்ஷன் ஹீரோ மிகப்பெரிய அளவிலே வர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்த அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.